சிரிப்பு வருது சிரிப்பு வருது, சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது. இல்லை சண்டே காலங்காத்தால ஏன் ராஜ் டிவி கலக்கல் காமெடியில் ஏன் வார வாரம் ஒரு கான்செப்டை போட்டு கலாய்ப்போம். ஏன் ஒரு 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 சாதாரண அரசியல்வாதியை பார்க்கறதுக்கு ஏன் 10 முறை அலையினோம். ஏன் ஒரு எம்எல்ஏ பார்க்கறதுக்கு ஏன் 20 முறை அலையினோம். ஒரு மினிஸ்டர் பார்க்கறதுக்கு 30 முறை அலையினோம். இல்லை ஓட்டு கேட்கும்போது அரசியல்வாதிக்கு தான் ஓட்டு கேட்குறாங்க. ஏன் அங்கே போனால் மினிஸ்டர் பார்க்கணும்னு போனால் ஏன் 10 PO போய் பாருயா அப்படின்றாங்க. ஏன் நம்ம ஓட்டு போட்டது பிஏவுக்கா அரசியல்வாதிக்கா அப்படின்னு குழப்பம் இருக்கலாம். அப்படியேப்பட்ட அரசியல்வாதிகள்லாம் இப்போ கரண்ட்டாக என்ன பண்ணுறாங்க அப்படின்றத ஏன் காமெடியாக சொல்ல போகிறோம். இது உங்கள் அபிமான இல்லை ராஜ் டிவி வழங்கும் கலுக்கல் காமெடி. வாங்கல்லே நிகழ்ச்சிக்கு போகலாம். இந்த வட்டச்செயலாளர் வண்டு முருகனை பார்த்து எல்லோரும் கேட்கிறார்கள், பிச்சை எடுத்துக்கொண்டே இருக்கிறேன் என்று. அரசியலில் ஒன்றால் ஒரு நாள் பிச்சை எடுப்பேன், அப்புறம் வந்து ஏதாவது ஒரு போஸ்டிங் வாங்கி மொத்தமாக எடுப்பேன். அதனால் ஒரு சாதாரண கவுன்சிலரை தவறாக எடை போட்டு விடக்கூடாது. இந்த வட்டச்செயலாளர் வண்டுமுருகன் போன வாரம் நிறைய மக்களிடம் ஃப்ராடு பண்ணி வட்டச்செயலாளர் வண்டுமுருகனாக இருக்கிறேன். இன்று என்னுடைய நிலைமை மாறும், என்றால் ஒரு நாள் நான் எம்எல்ஏ ஆவேன், அப்புறம் என்ன ஆவேன் தெரியவில்லை. நிகழ்ச்சியில போய் நான் கேப்பில் என்ன ஆகிறேன் என்பதை பார்த்து விடலாம். தேவை வந்ததுக்கு ஏதாவது போடுகிறா. இந்த வட்டச்சேலார வண்டு முருகன் புகழ்ச்சிக்கு மயங்காதவன், மயங்காதவன். எனக்கு கோஷம் போடுவது பிடிக்காது, 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 பிடிக்காது. ஐயா புகழ்ச்சிக்கு மயங்காத ஆளு நான். ஒரு சாதாரண வட்டச்செயலாளர் இருந்த நான் கவுன்சிலர் ஆகி எம்எல்ஏ ஆகி மினிஸ்டராக இருக்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய உழைப்பு ஐயோ என்னாலே பொறுத்து கொள்ள முடியலையே. அதை விடு, ஒன்றுமே படிக்க தெரியாது எனக்கு ஃபேஸ்புக்கு, எழுத தெரியாது எனக்கு இமெயிலு, வாழ தெரியாது எனக்கு வாட்ஸ்அப்பு. எவ்வளோ ஒரு விஷயங்கள் நடக்கிறது பார்த்தியா. சரி, என்னை பார்ப்பதற்கு எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள் தலைவர்? 500 பேர் வெயிட் பண்ணுவாங்க தலைவர், வெளியே காலையில் வெயிட் பண்ணுவேன். 500 பேர் இருக்காங்க தலைவர். 500 பேர் காத்திருக்கிறானா? கட்சிக்கார பஸ் ஸ்டாண்ட் விட்டுமா? கட்சிக்காரன் அனுப்பாதரா. சால்வை வைத்திருப்பவனே சாயங்காலம் வர சொல்லு. பணம் வைத்திருப்பவனே 10 நாள் கழிச்சு வர சொல்லு. அப்புறம் வந்து மனு வைத்திருப்பவனே மாசம் மாசம் வர சொல்லு. புரிகிறதா? சரி சரி, கட்சிக்காரனே அனுப்பாதே. அவர் என்னோடு நின்று போட்டோ எடுத்துக்கொண்டு டிவியில் போட்டு அண்ணனோடு இருந்து சில நாட்கள்னு போட்டு அவனு ஒரு வழி ஆக்கி விடுவான். இந்த கலெக்ஷன் வைத்திருக்கிறான் தெரியுமா, அவனை வர சொல்லு. இந்த மாதம் காடி கார் வாங்கணும்னு ஒரு ஐடியாவில் இருக்க, அவனை வர சொல்றதுக்கு முன்னாடி மகளிர் அணி தொழில் மங்காத்தா இருக்கா இல்ல, அவளை பின்பக்கம் வர சொல்லு. பாட்டியை விடடா, அது பாட்டியை வைத்திருக்கொண்டுதான் கடைசி வரை பேட்டி கூட கொடுக்க முடியாது. டேய், மகளிர் அணி மங்காத்தா பேரை சொன்னவனே வேட்டிய வந்து விட்டதடா. மூடி மூடிக்கொண்டிருங்கள். டேய், யாரடா இந்த ஆயா பெருகி தள்ளும் ஆயாவையும் பக்கத்துல நிக்க வைத்தது? டேய் பியே, எனக்கு கவலை இல்லை. நிறைய ஆயாக்கள் ஆர்த்தி எடுத்ததா? என்ன ஆர்த்தி, எந்த ஆயா எடுத்தது என்று எனக்கு தெரியவில்லை. என்ன விஷயமா வந்திருக்கிறாங்க? உங்களை பாக்கணும்னா வீட்டுக்கு போனா நேரா வாங்கன்ற, நேரா போனா வீட்டுக்கு போங்கன்றீங்க. உங்களை அழிஞ்சே ஒரு வாரம் ஆகி போச்சு உங்களை நேரா பாக்குறதுக்கு. அதாவது மினிஸ்டர் ஆனக்கு ஆன பிறகு வீட்டுக்கு போக சொல்லுவார்கள், ஆபீஸுக்கு போக சொல்லுவார்கள், அங்க வா இங்க வா என்று உன்னை அலைய வைத்தார்களா? சரி சரி, நீ இதெல்லாம் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. என்னுடைய பிஏவிடம் பேசணும். பிஏ போகணும், நீங்க தான் நேரா வந்து ஓட்டு கேட்டீங்க, உங்களுக்கு தான் நாங்க ஓட்டு போடுங்க. நான் பிஏவுக்கு போய் பாக்கணும், உங்களுக்கு தான் ஆரத்தி எடுத்தேன் நானு. அதாவது பிஏவுக்கு ஓட்டு போடவில்லை, எனக்கு தான் ஓட்டு போட்டு என்கிறீர்கள். சரி சரிம்மா, இந்த வட்டச்சேல வண்டு முருகனுக்கு பேசுவதற்கு நேரம் இல்லை. கிளம்பு கிளம்பு கிளம்பு. வயசான காலத்தில் எலெக்ஷன் வந்தால் வயசான காலத்தில் எங்களை மதிக்கிறீங்க,
நேரா போட்டு மெதிக்கிறீங்க இப்போ. அதெல்லாம் இப்போ இப்போ டேய், இந்த ஆயா ரொம்ப பேசுகிறது. உன்னோட பேச்சு கொண்டிருக்க நேரத்தில் 10 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருப்பேன். நீ வா வா வா, நீ அடுத்த எலெக்ஷன் உன்னை பார்த்துக்கிறேன் நான். அடுத்த எலெக்ஷன் இல்லை, அடுத்த எலெக்ஷன் இருக்குமா இல்லையான்னு எனக்கே தெரியல. டேய், இந்த ஆயாவை எதுக்கும் போட்டோ எடுத்து வைத்துக் கொள்ளு. ஒரு நிமிஷம் ஆயா கை கொடு. ஆயாவுக்கு உதவி செய்ததே போது எடுத்த படம் என்று போட்டோ எடுக்க, போட்டோ எடுங்கடா. படிக்க தெரியாத எனக்கு நான் தான் கல்வி அமைச்சர். சொன்னால் நம்ப மாட்டாய், எனக்கு கம்ப்யூட்டரே ஆன் பண்ண தெரியாது. நான் கல்வி அமைச்சராக இருக்கிறேன். யோ, உன்னை நம்பி எப்படியா ஓட்டு போட்டானுங்க? அதெல்லாம் உன்னை நம்பியா போடும் போது என்னை நம்பி எப்படி போடாமல் இருப்பார்கள்? சரி, என்ன நிலவரத்தில் இருக்கிறது இப்பொழுது? நம்ம ஈசிஆரில் போட்ட குத்தடனை ஒரே வாட்ஸ்அப்பில் பரவிணுங்க இது. ஆமாம், ரிச்சிகேல்ஸ் ரீனாவோடு குத்தாட்டம் போட்டேமே. ஆமாம், அந்த ரீனா லைனில் இருக்கா? அந்த அது அது யூஸ் அண்ட் த்ரோடா, டச்சிங் மாதிரி ஊறுகா மாதிரி தொட்டு 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 கொள்ள வேண்டும். சரி சரி, 5 வருடத்தில் உன்னுடைய அரசியல் பிளான் என்ன? என்னென்ன ஒரு 30 கோடி பிளான், அவ்வளோதான். 30 கோடி 5 வருஷத்தில் சம்பாதிக்கலாம் என்று இருக்கிறாய். ஆமாம், நான் கூட பெரிதாக ஆசைப்படவில்லை. இந்த வட்டச்சலால் வண்டுமுருகன் ஒரு 4 மெடிக்கல் காலேஜ், 5 யூனிவர்சிட்டி, வடபேணியில் இருக்கக்கூடிய மால் ஒரு 2 வாங்கி போட்டு வந்தால் கை செலவுக்கு உதவும். அப்படி ஒரு எண்ணத்தில் இருக்கிறேன். போதுமா 5 வருஷத்தில்? ஆமாமையா, அது போதும். அப்படி இருந்தால் தான் அப்படி இப்படி ஓட்ட முடியும். சரி, ஆட்சி கலையுமா? ஆட்சி கலைவது இருக்கட்டும். கவுன்சிலர் கமலாவை கர்ப்பமாக்கினாய் அல்லவா, அதை போய் முதல் கலை. ஏனென்றால் அது உன் பேர் என் பேர் தான் சட்டசபையில் சம்சா விக்ரமட்டங்கள்லாம் சொல்லிங்க தான். அதற்கு தான் சொல்கிறேன், நீ எவிடன்ஸ் இல்லாமல் தப்பு பண்ணணும்னு. புரியுதா? சரி, அந்த இன்னொரு அமைச்சர் ஒருத்தர் இருந்தார்ல. ஆமாம், அந்த அமைச்சர் ஒரு பொம்பளையோடு மசாஜ் செய்யும் காட்சி வாட்ஸ்அப்பில் வைரலாக இருக்கிறது. வா, ரெண்டு பேரும் சேர்ந்து பார்ப்போம். ஹலோ, அப்புறம் பேசுறேங்க, அப்புறம் பேசுறோம், அப்புறம் பேசுறேன். சொல்லுடா தம்பி. தலைவரே வணக்கம். தலைவரே. தம்பி, இப்போ கார் நல்லா தொடச்சு கிளீன் பண்ணி வைக்கணும், புரியுதா? தலைவரே, என்ன ஞாபகம் இருக்கா? தலைவரே, உன்னை பார்த்தா ஞாபகம் இல்லையடா. உங்கள் கட்சியில் போஸ்ட் ஓட்டும் போது கருணாடி செத்து போனே சேகர். ஆமாம் ஆமாம், சேகர் சேகர். அவனோட தம்பி தலைவர் நான். அடா நாய், அப்பயே பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணிட்டேனடா, ஏன்டா மறுபடி வர்ற? போஸ்ட் ஓட்டுனா போஸ்டிங் தரேன்னு சொன்னீங்க. டே, அது சொன்னது சும்மா பீல் ஆகுடா. ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டேங்கிற தலைவரே. முன்னெல்லாம் ஃபோன் பண்ணால் கூட அடிச்சு பிடிச்சி ஃபோன் எடுப்பீங்க, இப்போ என்னடானா ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிற? இல்லைடா, ஃபோன் எனக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் எந்த ஃபோன் எடுக்கிறதுன்னு குழப்பமாக இருக்கா. அந்த 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 ஆள் வர, அந்த சம்பராணியும் அம்பராணியும், அவர் இவ்வளோ இது கொடுத்துட்டாரா? நெட்டு 24 ஹவர்ஸ் ஆன்லே வச்சுருக்கேன். இல்லை தானே, இப்போல்லாம் ஃபோன் பண்ணால் உங்கள் பிஏ எடுத்து மீட்டிங்கில் இருக்காரு, டேட்டிங்கில் இருக்குன்னு சொல்கிறாரு. ஆமாம் மேடம், ஆமாடா ஆமாடா ஆமாடா. அப்படி உங்கள் ஃபோனை பிஏ மட்டும் தான் தலைவர் எடுக்கிறாரு. ஆமாம் ஆமாம், அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ என்ன விஷயமா வந்திருக்கே? இல்லை தலைவரே, எங்கள் அக்காவுக்கு அப்படியே ஒரு வேலை, என் தம்பிக்கு கல்யாணம் ஆக போகுது, எனக்கு அப்படியே போஸ்டிங் ஏதாவது கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் தலைவர். சரி சரிடா, இப்போ உங்கள் குடும்பத்துக்கு பேக்கேஜ் ஆஃபர் போட்டிருக்கோம். அதாவது ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு வேலை நடக்குன்னா 5 லட்சம் 5 லட்சம் 5 லட்சம் நான் போகிற ஒவ்வொரு கையெழுத்துக்கு 5 லட்சம், புரியுதா? எங்கள் பையனுக்கு நேற்று ப்ரோஸ் கார்டில் கையெழுத்து போட்டேன், அதுக்கு 3 லட்சம் அவங்க கொடுத்தான். தலைவரே, கட்சிக்காக வேலை செய்ய, கட்சிக்காக வேலை செஞ்சு உனக்கு எதுவுமே பண்ணல நான். இது வரைக்கும் எதுவுமே கொடுத்தது இல்லை தலைவர். கட்சிக்காக வேலை செஞ்சு உனக்கு எதுவும் கொடுக்கல. ஆமாம் தலைவர். சரிடா, அங்கே போ, மீந்து போட சம்சா இருக்கு, நேற்று மீட்டிங்கில் வச்சுது, அதை தின்னுட்டு போ. தலைவரே. தலைவரெல்லாம் கேட்காதரா, இந்த வட்டச்சாலா வண்டுமுருகனுக்கு எவ்வளோ கமிட்மெண்ட்டு, எவ்வளோ சென்டிமெண்ட். உங்க கூட பேசுங்கிற கேப்பில் 3 கோடி ரூபா சம்பாதிச்சிருப்பேன். பக்கத்தில் வச்சுக்கிட்டு படா படா, கட்சி தொண்டை நான் மூஞ்சி அதை உரையும் பார். ஹலோ மாலாவா, பிரியாதான் இருக்கேன் பிரியா. இன்னும் போ, இன்னும் போலடா, உன்னை நம்பி எதுவும் லீக் பண்ண முடியல. டேய், உனக்கு கண்டியா? இந்த வட்டச்சாளர வண்டுமுருகன் நிரந்தர மறுபடியும்
புகழ்ச்சி இருந்தானா? இந்த மாதிரி கோஷம் போட்டாதான் நான் பாத்ரூமுக்கே போறேன்னா பாத்துக்குங்க. என்ன வச்சிருக்கீங்க? அதாவது கட்சியை நான் வச்சிருக்கேன், கட்சியில் இருக்கிற முள்ள உன்னை வச்சிருந்தான், கரெக்டா? சரி சரி, என்ன விஷயமா வந்திருக்க? வர்ற ஜனாதிபதி தேர்தலில் என்னை கொஞ்சம் சேர்த்து விடுங்களேன், கட்சியில் சேர்த்துக்கங்களேன் தலைவரே. ஜனாதிபதி தேர்தலில் உள்ள வந்து வேட்பாளராக நிற்க வைக்கணும். ஆமாம், நிற்க வைக்கணும். சரி, என்ன சேவை செஞ்சிருக்க கட்சிக்காக? என்ன கட்சிக்காக என்ன பண்ணிருக்கேன்னா, என்ன பண்ணிருக்கேன், மசாஜ் சென்டர் வச்சு, மசாஜ் சென்டர் வச்சிருந்தேன், அடிக்குறுக்கா வந்துகிட்டு இருந்தீங்க. ஆமா, இப்ப மசாஜ், சர்பத் மசாஜ், சங்கு மசாஜ், நொங்கு மசாஜ், இப்ப எல்லாம் நீங்க வர்றதுல புது புது மசாஜா வந்திருக்குது. இப்ப நான் வந்தேன்னா தொங்கு மசாஜ், இப்படி ஏகப்பட்ட மசாஜ் வச்சிருக்கேன். ஆமா, மசாஜ் வச்சிருந்து என்ன பிரயோஜனம்? ஜனங்களுக்கு ஒரு மெசேஜா இருக்குன்னு இல்ல? சரி சரி, இதுக்கு வேற என்ன எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு? தனித்திறமை எதுவும் கிடையாது? தனித்திறமைன்னு சொல்ல முடியாது, ஈஸியா இருப்பாங்களா? குத்தாட்டம் போடுறதே நான் தானே. ஆமா ஆமா. சரி சரி, இப்ப எல்லாமே காண்டாக்ட்ல இருக்கா? எல்லாம் இருக்குது. சரி, இப்ப நான் சொல்ற மாதிரி செய். ஆனா உன்னை பார்த்த உடனே எனக்கு ஞாபகம் வருது, 3 வருஷத்துக்கு முன்னாடி உங்க வீட்டுல கட்டம் போட்ட 100,000 விட்டு போயிட்டனோ? அதான் தலைவரே, உங்களோட நினைவார்த்தமா அந்த 100,000 நான் வச்சிருந்தேன். 100,000 அதை எங்க வீட்டுக்காரன் போட்டுக்கிட்டு இருக்கிறான். 100,000 போட்டு என்னையா பிரயோஜனம்? நினைவார்த்தமா வச்சுக்கலான்னு வச்சிருக்கேன். 100 போனெல்லாம் போடணும், இருந்தாலும் பரவாயில்ல. ஜனாதிபதியில உனக்கு வேணும்? வேணும். ஜனாதிபதி சீட்டு? ஆமா, சீட்டு வேணும். ஜனாதிபதி சீட்டு கிடைக்கிறது கஷ்டம். டேய், அங்க இருக்கிற பெட்ஷீட் எடுத்து போடு, அந்த வேலை போகட்டும். வெளிநாட்டுக்காரனிடம் அமெரிக்கா வட்ட செயலாளர் சொல்லிவிடாதீர்கள். இவனை பார்த்தால் மொட்டை செயலாளர் மாதிரி தெரிகிறது. ஆமாம், நீ வெள்ளைக்காரனா? ஆமா. வணக்கம் தலைவரே. நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. நான் அமெரிக்காவில் பேரு அம்மா டம்மா ட்ரம்மு, அவர் நானும் ஒன்றா படித்தவர்கள். ஓ, அதனால் அவர் 8th பெயில், நான் பார்த்து ஏர்போர்ட்டிலிருந்து வந்துருந்தேன். மகாபலிபுரம் போகலான்னு வந்துட்டு இருக்கும்போது உங்கள் இடத்துக்கு வந்து இட்டுன்னு வந்து விட்டுட்டாங்க. இங்கே பார்த்தா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. எங்கள் நாட்டில் இருக்கிற ஆளுங்க இப்படிலாம் வீடு கட்டலை. இந்த மாதிரி பங்களா கட்டுறதுக்கு உங்களுக்கு எப்படி வந்தது பண்ணோம்? அதாவது இந்த வட்டச்சாரன் வீடு இவ்வளோ பிரம்மாண்டமாக இருப்பதை பார்த்து நீங்கள் உயர்ந்து போயிருக்கிறீர்கள். அது ஒரு மேம்பாலம் தெரிகிறதா? ஆமாம். நல்லா குனிந்து பாருடா சொட்டை தலையா, அங்கிரு தெரிகிறதா? தெரியுதா? தெரியுது. எங்குது தெரியும்? உனக்கு கண்ணும் போச்சு அதுவும் போச்சு, அங்க ஒண்ணுமே தெரியவில்லை அல்லவா? அந்த பாலத்தில் வந்த பணத்தை வைத்துதான் இவ்வளவு பெரிய பங்களாவை கட்டியிருக்கிறேன். ஆமாம், ஏழைகளே இல்லாத நாடா உருவாக்குவேன் சொன்னீங்களே, எப்படி? விலைவாசி எல்லாம் ஏற்றி விடுவோம், வேலை வெட்டி இல்லாமல் பண்ணி விடுவோம், எல்லா விவசாயிகளும் விஷம் குடிச்சு செத்து விடுவார்கள். அப்பொழுது விவசாயிகள் ஏழைகள் என்று யாருமே இல்லாமல் போய்விடுவார்கள். அப்புறம் கோட்டு போட்ட கோமாளிகளை போல் நீயும் நானும் தான் சுற்றி கொண்டிருக்க வேண்டும். தலைவரே, அப்போ எனக்கு ஒரு ஐடியா தோணுது. என்ன தோணுது? 5 ரூபாய் கூட இல்லாத மக்களுக்கு சாப்பாடு போடணும்னு. நீங்க என்ன சொல்றீங்கோ? அதாவது 5 ரூபாய்க்கு கம்மியாக இருப்பவர்களுக்கு நீ சோறு போடலாம் என்று இந்தியாவில் நினைக்கிறாய். சரி சரி, இந்த ப்ராஜெக்ட் எவ்வளோ வேல்யூ? 100 கோடி. 100 கோடி? 99 கோடி எனக்கு லஞ்சமாக கொடுத்து விட்டு 1 கோடியை வைத்து தெருக்கோடியில் இருக்கும் புண்ணிய கோடிக்கெல்லாம் 3 வேளை சோறை போடு. உங்களுக்கு கொடுத்தால் எனக்கு என்ன வரும்? உனக்கு வாயில் நல்லா வரும். இந்த மாதிரி நாட்டில் அரசியல்வாதிகள் இருந்தால் நாடு எப்படி உருவப்படும்? நான் வயிற்றுல அடிக்கிறேன்னு சொல்கிறியா? ஆமாம். வயிற்றுல மட்டும் இல்லை, தலையிலையும் இப்போ அடிப்பேன். ஓ, நம்மளே தலையில் அடிக்காதே, நாட்டிலேருந்து வந்து உன்னை சுற்றுவாங்க டுமுள்.
என்னடா என்னோட பியவா இருந்து கொண்டு வட்டச்சேலார வண்டு முருகன் நிரந்தர மினிஸ்டர் வாங்க வாங்க சொல்லுடா மினிஸ்டர் வாங்க வாங்க நிரந்தர மினிஸ்டர் வாங்க வாங்க நிரந்தர மினிஸ்டர் இவரா நிரந்தர மினிஸ்டர் இதே இறந்த மினிஸ்டரா ஐயோ இருக்கிறவன கூட இறந்த மினிஸ்டர் ஆக்கிட்டானே கோஷம் போகிறதுக்கே மாதம் மாதம் சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சம்பளம் கொடுத்து வச்சுருக்கேன் டேய் நீ என்னோட பிஏ மினிஸ்டர் பிஏன்னா எந்த அளவுக்கு இருக்கணும் சவாரி போட்டுக்கணும் கையில் பிரேஸ்லெட்டு செயினுக்குன்னு போட்டு கூட இருக்கிற டிரைவரே 30 கிலோ நகையை போட்டு சுற்றுறான் நீ இந்த மாதிரி பஞ்சாப் பிரதேசம் சேர்ந்தால் உன்னை மினிஸ்டர் பிஏன்னு எப்படி ஏற்றுக்குவாங்க இப்போ டேய் என்ன சொல்ல வர்ற இல்லை தலைவர ஈசியா ரோட்ல குத்தாட்டம் போட்டீங்களா ஆனா ஈசியா ரோட் பங்களாவில் குத்தாட்டம் போட்டேன் அதை வச்சு 10 கோடி சம்பாதிச்சேன் ஓ அந்த கேப்ல 10 கோடி சம்பாதிச்சிட்டியா தலைவர நீ நல்லா வருவடா நல்லா வருவேன் வட்டச்சலா வண்டு முருகனுக்கு ஆப்பு எங்க இருக்குன்னு நீங்களே பாத்துக்கலாம் சொல்லுடா வேற என்ன சொல்ல வர்ற அந்த 10 கோடி வச்சு பக்கத்து வீட்டு பரிமளாவுக்கு பிரம்மாண்டமா ஃபங்க்ஷன் பண்ணேன் என் பணத்தை வச்சுக்கிட்டு பக்கத்து வீட்டு பரிமளாவுக்கு ஃபங்க்ஷன் பண்ணானா சரி வேற என்ன பிளான் வச்சிருக்க நீ 5 வருஷத்தில் நீ சம்பாதிச்சிங்களே நான் சம்பாதிச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்த தலைவர ஓ 5 வருஷத்தில் நான் சம்பாதிக்கிறத விட இவன் சம்பாதிக்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் சரிடா டேய் கொண்டை வச்ச வண்டி எங்கோ போய்கிட்டு இருக்கு அங்கே பாரு என் தலையெழுத்து என் கையெழுத்து என்னோட தலையெழுத்து எல்லாம் உங்ககிட்ட தான் இருக்கா ஆமாம் தலைவர போன போன வாரம் இங்கிலீஷ் பேப்பர் கொடுத்தேன் உங்களுக்கு படிக்கவும் தெரியாது எழுதவும் தெரியாது எதை கொடுத்தாலும் செயின் போட்டுருது ஆமாம் போன முறை இங்கிலீஷ் பேப்பர் கொடுத்தா அதை செயின் போட்டு விட்டேன் அது என்னடா அது உங்கள் சொத்து நான் எழுதி வாங்கிட்டேன் தலைவர பரதேசி ஆப்பு வச்சுட்டானையா கூட ஐயோ ஐயோ அப்படியே காசு மாறினவனே கட்சி மாறுறானுங்களேடா பரதேசியில உள்ள வச்சுக்கிட்டு எப்படி ஓட்ட முடியும் எப்படி ஓட்ட முடியும் டேய் டேய் எந்த முதலமைச்சர் இப்போ வாழ முடியாதுடா கம்மன் இருக்கடா இந்த வட்டச்சாலா வண்டுமுருகன் புகழ்ச்சியை விரும்பாதவன் நான் லஞ்சம் வாங்கினதெல்லாம் எவனுக்கு தெரியாம இருக்கணும்னு பார்த்தேன் லஞ்சத்தை லஞ்ச ஆக்கி வச்சிருக்கீங்களேடா டவுசர் தலையிடுங்களா டேய் சொல்லுங்க தலைவர யார் ராணி தலைவர் நம்ம கட்சிக்காரன் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் தலைவர நீ கஷ்டப்பட்டு இருந்தா நீ வர பெரிய ஆளா இருக்கணும் ஏன்டா கஷ்டப்பட்ட கஷ்டப்பட்டேன்ற பேர் வைக்கணும் தலைவர இப்போ உனக்கு பேர் வைக்கணும் ஆமா 2 வயசாவது இந்த நாய்க்கு நான் பேர் வைக்கணுமா பேர் வைக்கிறதுனால எதுக்குடா என்கிட்ட வந்திருக்க உங்ககிட்ட தான் பேர் வைக்கணும்னு நான் கிட்டத்தட்ட 24 வருஷமா காத்துட்டு இருக்கேன் தலைவர 60 கட்ட பஞ்ச பரதேசி இன்னைக்கிலிருந்து உன் பேர் திருட என்ன தலைவர் உங்க பேர் எனக்கு வைக்கிறீங்க ஐயோ நான் ஊருக்கே தெரிஞ்சிருக்கேயா நான் திருடன்னு சரி சரி பார்த்தாலே தெரியுதா இல்லையா சரிடா நீ யாரு முதல்ல உங்க ஒன்று விட்ட சித்தப்பா பையன் ஒன்று விட்ட சித்தப்பா பையனா அதானே பார்த்த என்னடா இவனுக்கு ஒன்று விடலையேன்னு தலைவர இதெல்லாம் சரியில்லை தலைவர் நம்ம கட்சிக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் ஆமா டேய் நாங்கள் ஏதோ கட்சிக்காக ஏதோ பஜ்ஜி தின்ன மாதிரியே பேசுறியாடா சரி விடுங்க லாக்கு போயிட்டு இருக்கு விடுங்க முடிச்சுக்கிறோம் என்ன என்னடா போகுது ஏதோ போயிட்டு இருக்கு பாருங்க டேய் ஐயோ அங்கங்கே கேமரா வச்சு எடுத்துக்கிறேன் அந்த பொண்ணு நல்லா இருக்க தலைவர டேய் நீ சைத்தடிக்க வந்துட்டு ப்ரெஸ் மீட்டில் என்னடா பண்ணிக்கிற செம கண்ணு விடுதா செம கண் என்னையே பார்த்துருக்கு தலைவர இது உன்ன பார்க்குது இப்போ நான் பார்க்குறேன்டா நேர்களை நீங்கள் பார்த்து ரசித்த இந்த ப்ரோக்ராம் ராஜடி வழங்கம் டெல்லி காமெடியில் பேசுனலாம் காமெடி இதையும் சீரியஸாக எடுத்துக்கிட்டால் டாக்டரும் பொறுப்பில்லை கம்பவுண்டரும் பொறுப்பில்லை நர்ஸும் பொறுப்பில்லை மறுபடியும் அடுத்த வாரம் இதே காலக்கல் காமெடியில் வேறு ஒரு கான்செப்ட் எல்லாம் உங்களெல்லாம் சந்திக்கும் முறை வணக்கம் சொல்லிட்டு விடைபெறுவது பேக்கரி சந்தில் எல்லாமே மெமிகிரி சந்தில் நன்றி வணக்கம் டாடா பாய் சி யூ